வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு எஸ்எஸ் ஃபுட் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன பிளாக்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? விவசி கிரவுண்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, லண்டன் பிரிட்ஜு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அது தான் போகலான்னு சொல்லிட்டு போனோம். சரி, அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் கொஞ்சம் டைம் இதாயிடுச்சு. இது வந்துட்டு ஈவினிங் இந்த மாதிரி லைட்டிங்ஸு போட்டிருந்தாங்க. 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஈவினிங்கு நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. உள்ளே போய் பார்த்தா அந்த லண்டனோட அந்த செட்டப்பில் இது பண்ணியிருக்காங்க, டிஸ்னி வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு. மழைனால எல்லோரும் நிறைய பேர் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பிஜிஎம் டிஜே எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழை பெய்யும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் மழை நிற்கிற வரைக்கும் இங்கே உள்ளேயே டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் டைமில் நம்ம ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் சம்மரில் போட்டிருந்த எக்ஸிபிஷனோடு பார்க்கும்போது ஸ்டால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மழைனாலையா இல்லை இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 10 டேஸ் கூட ஆகலை அதனாலையான்னு தெரியல, ஸ்டால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே நல்லா இது இருந்துச்சு, செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிட்ஸை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஒரு வழியாக மழை நின்றுச்சு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு எல்லாம் இதானதுக்கப்புறம் அப்போ தான் எல்லோரும் கடையெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தாங்க. மழைனால எல்லோரும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. நம்ம அப்படியே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த 10 ரூபா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா கடை பொருள் கடை தான் இருந்துச்சு. ஓகே, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு சில பொருளெல்லாம் வந்துட்டு செப்பரேட் ரேட்டில் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க, இது எந்த பாக்ஸ் எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். பேங்கிள்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் கூட வாங்கினோம். வீடியோட எண்டில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இடையில மழை வேறு பெஞ்சிடுச்சு இல்லையா, சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டோம். இது வந்துட்டு குட்டி குழந்தைங்க அந்த போட்டில் இது பண்ணி விளையாடுவாங்க இல்லையா, அந்த இது நிறையா இருக்குது விளையாடுறதுக்கு. நமக்கு எதில் வேணுமோ அந்த இதில் போய்க்கலாம். நம்ம 4 மணிக்கே அங்கே போயிட்டோம் அப்படின்னா நல்லா 10 மணி வரைக்கும் எல்லா இதுலேயும் என்ஜாய் பண்ணிட்டு மெதுவாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரு, அதில் கம்மல் எல்லாமே வந்துட்டு 50 ரூபா 30 ரூபா அந்த ரேட்டு தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நாங்கள் கூட கம்மல் வாங்கினோம். அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்னா அப்பளம் எல்லாமே எப்படிங்க, அப்பளம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறது, கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றது, எனர்ஜி ஏற்றிக்கிறது, இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நிறைய 10 ரூபா பொருள், 15 ரூபா பொருள், 20 ரூபா பொருள் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பவுபாஜி, இது வந்துட்டு ஒரு கேமுங்க, 6 பால் கொடுத்துடுறாங்க. நம்ம அப்படியே வீசினோம்னா அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி என்ன வருதோ அந்த அதோட கிஃப்ட்டு வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு தான் கிடச்சிச்சு, ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அந்த கலரிங் புக் வாங்கிக்கிட்டோம். சின்ன குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு வச்சுட்டோம் இந்த கலரிங் புக்கு. புக்கு வந்து 30 ருபீஸு, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு கேமு என்ட்ரி டிக்கெட்டு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ரிங் போடுறது, பால் அடிக்கிறது, கிளாஸ் எல்லாம் இது பண்ணி வச்சு நிறைய கேம்ஸும் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூனு கன் ஷூட்டிங்கு அந்த கேம் இருந்துச்சு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு, அப்புறம் பேய் வீடு இருந்துச்சு, அப்புறம் பக்கோடா, பாபாஜி இதெல்லாம் இருந்துச்சு, அப்புறம் பேல்பூரி எக்ஸிபிஷன். பேல்பூரினா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும், சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணோம். லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மழை பெஞ்சு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு. எல்லோரும் ஹாலிடேஸில் இந்த மாதிரி போனோம்னா நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் விளையாடும் போது பயங்கர சவுண்டாக இதாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு ஈவினிங் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு என்ட்ரி டிக்கெட்டு தனியாக 50 ருபீஸு, 60, 70 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுறது, மேலே ஏறி அவங்க இறங்குறது வர்றது, கார் பார்க்கிங்கு முன்னாடி லைட்டிங்ஸோடு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் திரும்பி வெளியே வரும்போது எடுத்தோம். இப்போ நான் வாங்கினதை ஷேர் பண்ணுறேன். இந்த பென் வந்துட்டு சும்மா வாங்கினோம், இது ஜஸ்ட் 30 ருபீஸு. இது வந்துட்டு அந்த யூனிகார்னுக்காக வாங்கினா என் பொண்ணு. அப்புறம் இந்த ஜிமிக்கி கம்மல் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அது வாங்கினா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸிங் டால் குட்டபொம்மா கம்மல் அப்படி சொல்லிட்டு அது வாங்கினா, எல்லாமே 50 ருபீஸு, 30 அந்த மாதிரி இதில் தான் எடுத்தோம். பிளாக் மெட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக எடுத்தோம். இது அவளுக்கு இது வந்துட்டு அந்த கீ ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி டபுள் செட் டேப் இருக்குது, அது டோரில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். நாங்கள் வாங்கினா ரெண்டு பேங்கிள்ஸு, கோல்டன் கலர் ஒரு இதுவும் சில்வர் கலர் ஒரு இதுவும் பேங்கிள்ஸ் வாங்கினோம். இது அவளுக்கு கிடைச்ச புக்கு, கலரிங் புக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.